உங்க அக்கௌண்ட்டுக்கு ஒரு ரூபா வந்திருக்க, அப்ப உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கன்ஃபார்ம். இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், பெண்களுக்கான மகளிர் உரிமை தொகை கொடுக்கற திட்டம் வந்து செப்டம்பர் 15ஆம் தேதி இருந்து தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தகுந்தாப்புல வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதற்கட்ட பணிகள் வந்து நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த மகளிர் உரிமை தொகைக்கு எத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 1,06,50,000 பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க. சோ இந்த மாதிரி செலக்ட் ஆனவங்களோட அக்கௌண்ட் எல்லாம் வந்து கரெக்டா தான் வந்திருக்கா, அவங்களுக்கு வந்து பணம் அனுப்புனா கரெக்டா வந்து போகுமா அப்படின்றதுக்காண்டி ஒரு சில சோதனை நடவடிக்கைகள்ல வந்து தமிழக அரசு ஈடுபட்டிருக்காங்க. இதனால வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இத்தனை பேர் செலக்ட் ஆயிருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து ஜஸ்ட் 1 ரூபா வந்து அனுப்பி செக் பண்ணி வந்து பாத்திருக்காங்க. கரெக்டா இவங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து போகுதா, இவங்களுக்கு தான் வந்து போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்திருக்காங்க. சோ இதுல யாருக்கெல்லாம் வந்து 1 ரூபா சக்சஸ்ஃபுல்லா வந்து போயிருக்கோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு குறுஞ்செய்தி வந்து அனுப்பியிருக்காங்க. நாங்க வந்து உங்களோட விண்ணப்பத்தை வந்து ஏத்துக்கிட்டோம், உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து 1 ரூபா வந்து கிரெடிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து போட்டிருக்காங்க. சோ இது மூலமா என்ன தெரியுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மகளிர் உரிமை தொகைக்காண்டி விண்ணப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட அக்கௌண்ட்ல 1 ரூபா கிரெடிட் ஆகி இந்த மாதிரி மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு மாசம் மாசம் மகளிர் உரிமை தொகை வந்து கிடைக்கும். இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் எதுவுமே வரலப்பா, அப்ப எனக்கு வந்து மாசம் 1,000 ரூபாய் வந்து கிடைக்காதா, அவ்வளவுதானா அப்படின்னு வந்து கேட்கலாம். அந்த மாதிரிலாம் பயப்பட வேண்டிய அவசியம் வந்து இல்லைங்க. இப்ப வந்து இந்த மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் எல்லாருக்கும் வந்து ஃபுல்லா அனுப்பிட்டாங்களா, எத்தனை பேருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கல. அப்போ ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், என்னோட விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கு தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி யாரோட விண்ணப்பங்கள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு நாங்கள் வந்து SMS வந்து அனுப்புவோம், எதுனால அவங்களோட விண்ணப்பத்தை வந்து ரிஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரீசனையும் வந்து அதில் அனுப்புவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால கூடிய சீக்கிரத்தில் வந்து யாரோட விண்ணப்பங்கள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து SMS வந்து அனுப்புவாங்க. அந்த மாதிரி SMS வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அப்போ வேணா நீங்கள் வந்து பயப்படலாம், ஐயோ நமக்கு வந்து 1,000 ரூபாய் வந்து கிடைக்குமா இல்லையான்னு சொல்லிட்டு அதில் சொல்லியிருக்க ரீசனும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியாக படலை, இந்த ரீசன் வந்து வேலிடான ரீசன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு திரும்ப விண்ணப்பிக்கவும் வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. அதனால அதை வச்சு நீங்கள் திரும்ப விண்ணப்பிக்கிறதுனாலும் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், எப்பா எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டே இல்லை, ஆனால் எனக்கு வந்து மகளிர் உரிமை தொகை வந்து கரெக்டாக வந்து கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்கலாம். இதுக்கு தான் தமிழக அரசு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் இருக்கவங்களுக்கு 1 ரூபா வந்து அனுப்பி அதை வந்து செக் பண்ணிட்டாங்க. பேங்க் அக்கௌண்ட்டே இல்லாதவங்களுக்கு வந்து புதுசாக வந்து அவங்களே பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஏடிஎம் கார்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளை விநியோகம் வந்து பண்ண போகிறாங்க. அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எனக்கு வந்து அக்கௌண்ட் இல்லை, ஏடிஎம் கார்டு இல்லை, எனக்கு வந்து மாதம் மாதம் 1,000 ரூபா வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் இந்த திட்டத்துக்கு வந்து தகுதியாக இருந்தீங்கனாவே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பணம் வந்துடும். இருக்கிறதுல இந்த திட்டத்தில் வந்து என்ன ஒரு சிறப்பான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,000 ரூபா வந்து டைரக்டாக மகளிர்களோட அக்கௌண்ட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது தாங்க இருக்கிறதுலே சிறப்பான விஷயம். இந்த மாதிரி அக்கௌண்ட்டுக்கு டைரக்டாக வந்து போகாமல் அவங்க டைரக்டாக வந்து வாங்குறது, இந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு போய் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இடைத்தரகர்களே நிறைய பேர் வந்து காசை வந்து ஆட்டை போடுவாங்க. இப்போ வந்து ஆனால் 1,000 ரூபாய் வந்து கொடுக்குறது கரெக்டாக 1 ரூபா கூட குறையாமல் எல்லாமே முழுக்க முழுக்க பெண்களுக்கு போய் வந்து சேரும். இதுதான் இந்த திட்டத்திலே ஒரு மிகப்பெரிய சிறப்பான விஷயமா வந்து பார்க்கப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.